ரி ஒன் இந்த வீடியோவில் ஹைட்ராக்சிக் காம்பவுண்ட்ஸ் அனிதர்ஸ் அந்த ரசனோட புக் புக்கை கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ போன வீடியோவில் ஃபிஃப்டீன் பார்த்துருப்பீங்க க்ளியராக இருப்பீங்க இப்போ சிக்ஸ்டின் ஸோ டேரக்ட் கன்வர்ஷன் தான் பென்சைல் குளோர பென்சைல் ஆல்கஹாலாக எப்படி மாத்துவிங்க டேரக்ட் கொஷின் ஸோ பென்சைல் அப்படின்னா பென்சைல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அதோட குரூப் வந்து சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் பென்சைல் ஸோ பென்சைல் குளோரைடு அப்படின்னு சொல்லும்போது எப்போதுமே பென்சைல் பக்கத்தில் இன்னொரு குரூப் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சிஹெச் டூ போட்டுக்கோங்க ஓகேவா இப்போ பென்சேல் குளோரைடனால சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் சிஹெச் டூ குளோரைட் ஆனது சிஎல் இதை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு ஆன்சரும் தெரியும் பென்சைல் ஆல்கஹால் பென்சேல்னால் என்ன சொன்னேன் சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் பக்கத்தில் ஏதோ ஒன்று எழுத போகிறோம்னா சிஹெச் டூ போட்டுருங்க ஆல்கஹாலுக்கு ஓஹெச் நல்லா பாருங்கள் பென்சைலுக்கு சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் பென்செல் குரூப்போட ஏதோ ஒரு அட்டாச் பண்ண போகிறோம்னா சிஹெச் டூ இங்கே குளோரைடுக்கு சிஎல் அதே மாதிரி இங்கேயும் பென்சைல் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஆல்கஹால் ஸோ ஓஹெச் ஏதோ ஒரு குரூப் அட்டாச் பண்ணும்போது போது சிஹெச் டூ போடுறோம் ஓகே ஸோ இதை இது எப்படி மாற்றுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சிம்பிள் ஒரு ரீஏஜெண்ட்டை மட்டும் போட்டோம்னா இந்த பென்சைல் குளோரைட் நம்மளுக்கு என்னவாக மாறினா பென்சில் ஆல்கஹாலாக மாறிடும் அது என்ன ரீஏஜெண்ட் அதுக்கு தான் மார்க் இட் இஸ் என்ஏசிஎல் ஸோ இதுக்கு தான் மார்க் ஓகேவா சரி சரி என்ஏ ஓஹெச் ஓகேவா என்ஏ ஓஹெச் அப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த என்ஏவும் சிஎலும் சேர்ந்து என்ஏசிஎலாக வெளியே போயிடும் அப்போ இந்த ஓஹெச் மட்டும் இருக்கா இந்த ஓஹெச் இந்த இடத்துக்கு வந்துடும் இங்கே இருக்க சீயலும் எண்ணெயையும் சேர்ந்து எண்ணெய் சியெல்லாம் வெளியே போயிடுச்சு அப்போ இங்கே ஓஹெச் மட்டும் தனியாக இருக்குது ஸோ இந்த சிஎல் போன இடத்துல இந்த ஓஹெச் வந்து உட்காந்துக்கும் ஸோ இதான் பென்சில் குளோரைட்லேருந்து பென்சில் ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பென்ஸில் இருந்து பென்சாய் கேசிர அப்படி மாற்றப்படுறோம் ஸோ பென்சில் ஆல்கஹால் இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு கிடச்ச ப்ராடக்ட் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ ஓஹெச் ஸோ இது என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க பென்சாயிக் ஆசிட் ஸோ பென்சாயிக் ஆசிடோட ஃபார்ம்லாம் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஓஓஓஓஓஓஓஹெச் ஓகேவா இதில் சிஹெச் டூலாம் போடக்கூடாது அது பென்சைலுக்கு தான் நான் சொன்னேன் இது பென்சாயிக் ஆசிட் ஓகேவா சரி இப்போ இது நம்ம என்ன செய்ய போகிறோம் இதை இதை மாற்றணும் ஸோ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுருக்கணும் என்ன அப்படின்னா ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்டிகேடாக மாறும் அடுத்து ஆல்டிகேடாக ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிடாக மாறும் ஸோ இது வந்து சிம்பிள் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக போட்டால் ஆல்கஹால் இருந்து ஆல்டிகேட் மாறும் ஆல்டிகேட்லேருந்து ஆசிட் மாறும் ஆல்கஹால்னா ஓஹெச் ஆல்டி சாரி ஆல்கஹால்னா ஓஹச் ஆல்டிகேட்னா சிஹெச்ஓ ஆசிட்னா சிவோ இப்போ நம்மளுக்கு கொஷினில் வந்து இது வந்து ஆல்கஹால் இது சிவோ ஆசிட் ஸோ ஆல்கஹாலை ஆசிடாக மாற்றிருக்காங்க அப்போ இந்த ஆல்கஹாலை ஆசிடாக மாற்றிருக்காங்க நடுவில் ஆல்டிகேடே இல்லை அப்போ இது இதுலேருந்து இதை நான் டேரெக்டாக இதை மாற்றணும் ஆல்கஹாலை ஆசிடாக மாற்றணும் அதான் இங்கேயும் இருக்குது ஆல்கஹாலை ஆசிடாக மாற்றணும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் ஸோ அந்த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கே டூ சிஆர் டூ ஓ செவன் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் ஆசிட் இது போட்டோம்னா இது டைரக்டாக ஆக்சிடைஸ் ஆகிடும் என்ன பா ஆக்சிடேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் காம்பவுண்ட்ஸ் எப்படி ஆக்சிடைஸ் ஆகுது ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா ஆல்டிகேட் ஆகும் ஆல்டிகேட் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா ஆசிட் ஆகும் அப்போ ஆல்கஹால ஆசிடை டைரெக்டாக ஆக்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் தேங்க்யூ